பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்வதற்காக சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக பயணிகளுடன் நமது செய்தியாளர் செல்வா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்பவர்களுக்காக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இயக்கப்படுகின்ற 2100 பேருந்துகளுடன் தற்போது இந்த 3 நாட்களுக்கு, அதாவது 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை 16768 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். நேற்று தொடங்கிய இந்த பேருந்து இயக்கமானது இன்று வரை வந்து தற்போது வரை எவ்வளோ பேருந்துகள் இயங்கியிருக்கிறது என்பது பார்க்கும் பொழுது, நேற்று தொடங்கி இன்று மாலை 4 மணி வரை மொத்தமாக இந்த 2100 சிறப்பு பேருந்துகளுடன், வழக்கமாக இயக்கப்படுகின்ற இந்த 2100 பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளும் சேர்த்து 4529 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து 189865 பயணிகள் பயணித்துள்ளனர். மேலும் இதுவரை 81445 பயணிகள் வந்து முன்பதிவு செய்துள்ளனர். அவர்களுக்கான முன்பதிவுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேருந்திலிருந்து இன்று அல்லது இரவு வரை பயணிப்பதற்காக ஏற்கனவே வந்து முன்பதிவு செஞ்சுருக்காங்க. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். இங்கே பேருந்துகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, பொதுமக்கள் அந்த பயணிகளுக்கு போதுமான அளவு இருக்குதா என்பது குறித்து இங்கே இருக்கிற பயணிகளை கேட்போம். சரி, இந்த போக்குவரத்து துறை சார்பில் என்ன மாதிரியான வழிகாட்டு நெருங்கலை, இந்த முகக்கவசம் அணிவது, இந்த மாதிரி என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் இருக்கிறதா, என்ன மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அறிவுறுத்தல் நிறைய இருக்குது சார். முகக்கவசம் போட சொல்லியிருக்கிறாங்க, சானிடைசர் கையில் இதுவும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வெளியே பொருட்கள் வந்து எதுவும் கொடுத்து வாங்க வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருள் ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கோங்க, அதனால் வந்து அடுத்தவங்கள்ட்ட இது பண்ணி வாங்க வேணாம், அதில் கையில் ஃபிங்கர் பிரிண்ட் விழுகும், அதை நீங்கள் தொடரும்போது அதில் உங்களுக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் முடிஞ்சாலும் உங்களுடைய பொருள்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அடுத்தவங்கள்ட்ட வாங்கிறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பஸ் நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்குது, கேட்கும்போது நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களே ஏற்றி விடுறாங்க, வெரி ஹாப்பி. தற்போது வந்து பயணிகள் தெரிவித்தபடி பார்க்கும்பொழுது பேருந்துகள் வந்து அனைத்து வசதிகளும் இருக்குது என்பதாகவும், முகக்கவசம் அணிவதும் கிருமி நாசினி தெளிப்பதும் வந்து மிக முக்கியம் என்று போக்குவரத்து ஊழியர்கள் வந்து தெரிவித்து வருவதாகவும், இதனால் வந்து பயணம் வந்து எளிதாக இருக்கும் என்பதற்காகவும் மேற்கொண்டு பேருந்துகள் வந்து நாளையும் இருக்கிறது. அதாவது வெளியூர் செல்பவர்கள் நாளையும் வந்து பேருந்தில் ஏறி பயணம் செய்யலாம். அதற்காக டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்வதற்காகவும் நேரடியாகவும் பண்ணலாம், ஆன்லைன் மூலமாக ஆன்லைனில் பண்ண தெரியாதவர்கள் நேரடியாக இங்கேயே வந்து பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து பேருந்துகள் இருப்பதாக மக்கள் பயணம் என்பது சுலபமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் செல்வகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.